உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மன்னார்குடியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம். மனைவி மற்றும் மைத்துனர் அடித்து துன்புறுத்தியதால் வக்கீல் குமாஸ்தா கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே புதுக்குடி அன்னையந்திரா நகரைச் சேர்ந்தவர் தங்கராசு மகன் ஜெயகாந்த், இவரது மனைவி தேவிகா மற்றும் மகன் ஜெகதீஷ் ஆகியோருடன் மன்னார்குடி 6 நம்பர் வாய்க்கால் பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். இவரது மனைவி ஆனந்தி மன்னார்குடி அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவிக்கு அடிக்கடி போன் கால் வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்து கணவன் செல்போனை பார்த்துள்ளார். சகோதரர் முருகேசன் தேவிகாவின் செல்போனுக்கு ஆபாசமாக படங்கள் அனுப்பியிருந்துள்ளதாக தெரிகிறது. இதனை தனது மனைவியிடம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தேவிகா மற்றும் அவரது சகோதரர் முருகேசன் மற்றும் முரளிதரன் ஆகியோர் ஜெயகாந்தை கட்டி வைத்து துன்புறுத்தியுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பிய ஜெயகாந்தன் மன உளைச்சலடைந்து கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த கடிதத்தில் ஆனந்தி மற்றும் அவரது சகோதரர் முருகேசன் இருவரும் தகாத உறவு வைத்திருந்ததாகவும், மேலும் கொலை செய்யும் நோக்கத்தோடு ஆனந்தி அவரது சகோதரர் முருகேசன் மற்றும் முரளிதரன் ஆகியோர் தாக்கியதால் மன உளைச்சல் அடைந்ததாகவும், இதனால் தன்னை தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தனது பெயரில் உள்ள வீட்டிற்கு தனது அம்மா மற்றும் அப்பா ஆகியோருக்கு மட்டுமே உரிமை உள்ளது, வேறு யாருக்கும் கிடையாது என திருமக்கோட்டை காவல் ஆய்வாளருக்கு கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியிலிருந்து வசித்து வந்தார் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் முண்டாட்டி, எங்கள் அண்ணனோட குழந்தைகள் எல்லாம் இங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் ஒன்று வந்தது, பல நபருடன் பேசி கொண்டிருந்தார். அந்த ஃபோன் எங்கள் அண்ணன் எடுத்து கேட்டதுக்கு ரெண்டு பேருக்கும் வாய் தண்டைகள் வந்து பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. உடனே அண்ணன், எங்கள் மனைவியோட, எங்கள் அண்ணனோட மனைவியோட அண்ணன், இன்னும் சித்தப்போற அண்ணன் ஆனந்த முருகேசன் என்பவரும் முரளி என்பவரை வச்சு வீட்டுக்குள்ளே அடித்து அவரை துன்புறுத்தி அவரை வந்து குளமிரட்டல் விட்டு அவர் அதோட அவர்கள் உயிர் குளமிரட்டல் விட்டு உடனே ஊருக்கு வந்துட்டார். அடி வாங்கிக்கிட்டு புதுக்குடிக்கு வந்துட்டார். புதுக்குடிக்கு வந்த உடனே நாங்கள் இந்த மாதிரி விசாரித்தோம், என்ன பண்ணோம், இந்த மாதிரி எங்களை அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால், சரி ரைட்டு இதுதான், சரி நம்ம காலைல பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தூக்கில் போயிட்டு இறந்துட்டார். அவர் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு வந்து பல நபருடன் ஃபோனில் பேசினதுனால இந்த பிரச்சனைகள், எங்கள் அண்ணன் வந்து இறந்து விட்டார். இதுக்கு வந்து திருமக்கோட்டை ஸ்டேஷன் கைப்பட லெட்ரு எழுதி வச்சுருக்கார். அந்த லெட்ரு வந்து திருமக்கோட்டை ஸ்டேஷனில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு